பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கேஎஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் ஆகஸ்ட் மாதம் தேதி 22. புனிதர் ஆண்ட்ரியூ ஸ்காட். இவர் தலைமை குருவின் பெரிய அதிகாரி ஆவார். புனிதர் ஆண்ட்ரியூ ஸ்காட் இத்தாலிய பிராந்தியமான டுஸ்கனியின் பெருநகரான ஃப்ளோரன்ஸின் பகுதியான ஃபெசோலின் ஆயரான புனித டொனாட்டஸின் பெரிய உதவி அதிகாரி ஆவார். இவர் டஸ்கனியின் ஆண்ட்ரூ என்றும் ஃபெசோல் நகர் ஆண்ட்ரூ என்றும் அயர்லாந்தின் ஆண்ட்ரூ என்றும் கூறுகிறார்கள். இவர் புனிதர் ஃப்ரிட்ஜெட்டின் சகோதரரும் ஆவார். இவர் அயர்லாந்து அல்லது ஸ்காட்லாந்து நாட்டில் கிபி 800 ஆண்டு பிறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஆண்ட்ரூவும் அவரது சகோதரியும் புனிதர் டொனாட்டஸிடம் கல்வி கற்றிருக்காங்க. டொனாட்டஸ் இத்தாலிக்கு புனித யாத்திரை சென்றபோது ஆண்ட்ரூவையும் கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. டொனாட்டஸும் ஆண்ட்ரூ ஆகிய இருவரும் ஃபியோசல் சென்று சேர்ந்தபோது அங்குள்ள மக்கள் தங்களுக்கு 1000 வேணும்னு சொல்லி தேர்ந்தெடுப்பதற்காக ஒன்று கூடி இருந்தாங்களாம். அப்பொழுது வானிலிருந்து இறங்கி வந்த அசரீரி குரல் ஒன்று டொனாட்டஸை சுட்டிக்காட்டி இவரே மரியாதைக்கு மிகவும் தகுதியுள்ளவர் என்றதாம். ஆயராக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டதும் டொனாட்டஸ் தமது பெரிய உதவி அதிகாரியாக ஆண்ட்ரூவை நியமித்துக் கொண்டாராம். ஃபெசோல் நகரில் இருந்தபோது பிரபு ஒருவரின் மகள் ஒருவர் இவரால் குணமடைந்ததாக கூறப்படுகிறது. முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்த சிறுமியை காப்பாற்ற மருத்துவர்களால் இயலவில்லையாம் என்றதும் சிறுமியின் தந்தை ஆண்ட்ரூவை வந்து தமது மகளுக்காக ஜெபிக்குமாறு வேண்டிக் கொண்டாராம். சிறுமியின் படுக்கை அருகே முழங்கார் படியிட்டு ஜெபித்த ஆண்ட்ரூவும் உன்னை இயேசு குணமாக்கிவிட்டார், எழுந்திரு என்று சொன்னாராம். அந்த சிறுமியும் எழுந்து சென்றாளாம். ஃபெசோல் நகரில் பெரிய உதவி அதிகாரியாக இருந்த காலத்தில் இதுபோல பல அற்புதங்களை இயேசுவின் பெயரால் ஆண்ட்ரூ நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது. பிசாசுகளை துரத்தினார் என்றும், பார்வையற்றவர்களுக்கு பார்வை வரவழைத்தார் என்றும், நோயுற்றோரை குணமாக்கினார் என்றும் கூறப்படுகிறது. 47 வருட ஆயராக சேவையில் ஆண்ட்ரூ டொனாட்டஸுக்கு தீவிர விசுவாசமாக பணியாற்றினாராம். மென்சிலா நகரில் உள்ள புனித மார்ட்டின் ஆலயத்தை மீட்கவும் அங்கே ஒரு துறவியர் மடத்தை உருவாக்கவும் உந்து சக்தியாக விளங்கினாராம் புனித ஆண்ட்ரூ. தமது கடினமான மற்றும் எளிமையான வாழ்க்கைக்காகவும் ஏழைகளுக்கு இவர் ஆற்றிய எல்லையற்ற தொண்டுகளுக்காகவும் ஆண்ட்ரூ பாராட்டுக்களை பெற்றாராம். இவர் தமது ஆசான் டொனாட்டஸ் மறித்த சில காலத்திலேயே கிபி 877 ஆண்டு அல்லது கிபி 880 ஆண்டு ஃபெசோல் இத்தாலியில மறித்ததாக கூறப்படுகிறது. இவர் மரணப்படுக்கையில் இருந்தபோது இவருக்கு உதவுவதற்காக இவரது சகோதரி புனித பிரிட்ஜெட்டை அயர்லாந்திலிருந்து ஒரு தேவதூதர் அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. புனித ஆண்ட்ரூ மீட்டெடுத்த புனித மார்ட்டின் தேவாலயத்தில் இவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டதாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புனிதர்கள் வரலாற்றில் இன்றைய புனிதர் புனித ஆண்ட்ரூ அவர்களது வரலாற்றை மிக அழகாக பார்த்தோம். ஒவ்வொரு புனிதர்களுடைய வரலாற்றையும் பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அருமையான காரியங்கள் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாமும் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து பிறருக்கு உதவியாக இருந்து ஆண்டவருடைய செயல்பாடுகளில் ஈடுபட்டு வாழ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜெயசுபாலன்.